கும்பகோணம் தீ விபத்துல குற்றம் இழைத்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என பாதிக்கப்பட்டவர்களிடம் கேட்டால் நிச்சயம் அவர்கள் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இந்த விபத்து தொடர்பாக எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, அதன்படி அதிகபட்ச தண்டனையாக எவ்வளவு விதிக்கப்படும்? 2004 வருடம் கும்பகோணத்தில் நடைபெற்ற ஒரு தீ விபத்தின் காரணமாக ஒரு பள்ளியில 94 மாணவர்கள் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த வழக்கு வந்து மிக ஒரு கடுமையான வந்து ஒரு அதிர்வலைகளை வந்து தமிழகம் முழுமைக்கும் ஏற்படுத்தி தனியார் பள்ளிகளில் வந்து என்ன மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள் வந்து உருவாக்கப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சிந்திக்க தூண்டிய ஒரு வழக்காக அந்த வழக்கு ஏற்பட்டது. அந்த துயர சம்பவத்தில் வந்து அந்த இறந்து போன 94 பேர் தொடர்பாக அதில் அந்த பள்ளி நிர்வாகிகள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் அவங்க மேலெல்லாம் வந்து கும்பகோணம் ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்கு வந்து குற்றப்பத்திரிகை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த குற்றப்பத்திரிகை வந்து சுமார் 5000 பக்கங்கள் கொண்ட ஒரு ஆவணங்களை உள்ளடக்கியதாகவும் அதுல வந்து ஒரு 530 பேர் வந்து சாட்சிகளாகவும் வந்து அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு நடந்த பொழுது சுமார் 230 பேர் வந்து சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழல்ல அந்த பள்ளி நிர்வாகிகள் மற்றும் அங்கே பணிபுரிஞ்சவங்க அது தவிர அந்த கல்வித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மொத்தம் வந்து 24 பேர் மேல வந்து அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதுல வந்து 3 பேர் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வந்து அந்த வழக்குல இருந்து விலக்கு பெற்றனர். மிச்சம் உள்ளவங்க மேல வந்து அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த சூழல்ல சட்டப்பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளியில வந்து சரியான வந்து பாதுகாப்பு நடைமுறைகள் வந்து பின்பற்றப்படல, அப்படி வந்து பின்பற்றி இருந்தால் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறாது. அது தவிர போலியான ஆவணங்கள்லாம் அவங்க தயாரிச்சு அந்த ஒரே பள்ளியிலே வந்து 700 மாணவர்கள் வந்து படிப்பதற்கு போதிய இடம் இல்லாத பொழுது அவங்களை இங்க படிக்க வச்சாங்க. அந்த நெருக்கடியின் காரணமாகவும் சரி, சரியான பாதுகாப்பு நடைமுறைகள் ஏற்படாத சூழல்லையும் அவங்க அரசாங்கத்தை ஏமாத்தி அந்த அடிப்படையில தீ விபத்து ஏற்பட்ட பொழுது அந்த 94 பேர் இறந்து போயிட்டாங்கன்ற வந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் வந்து இறுதி அறிக்கையில வந்து தாக்கல் செய்யப்பட்ட சட்டப்பிரிவுகள் என்ன அப்படின்னா 304, 120B, 465, 338, 285, 199 ஐபிசி அந்த சட்டப்பிரிவு வாயிலாக குற்ற செயல்கள் புரிஞ்சதாகவும், 23 ஆஃப் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், 46 அண்ட் 47 ஆஃப் தமிழ்நாடு ரெகனைஸ்ட் பிரைவேட் ஸ்கூல் ரெகுலேஷன் ஆக்ட் 1973, 320 செக்ஷன் 320 ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் ஆக்ட் இந்த சட்டப்பிரிவுல வந்து அது குற்ற செயல் புரிஞ்சதாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த சட்டப்பிரிவுகளின் அடிப்படையில் வந்து ஆயுள் தண்டனையிலிருந்து 10 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும், அது தவிர ஒவ்வொரு குற்ற செயலுக்கும் வந்து 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கக்கூடிய குற்ற செயல் புரிந்ததாக அந்த இறுதி அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.